வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் விஷால் எஸ் ஜே சூர்யா நடிச்சு வந்திருக்க மார்க் ஆண்டனி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது லேடிஸ் மேட்ரா? பொம்பளை சோக்கு கேட்குதாடா, பொம்பளை சோக்கு. மார்க் ஆண்டனி, இந்த படம் இந்த வருஷத்துடைய சூப்பர் ஹிட் படங்கள் லிஸ்டில் சேர்ந்துடுச்சு. இந்த படத்துடைய போஸ்டர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவர் அலப்பறையாக இருக்கு. நிச்சயம் இந்த படம் சொதப்புறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகம்னு பல பேர் நினச்சாங்க. அதுவும் விஷால் மேலேயும் இந்த படத்துடைய டேரக்டர் மேலேயும் யாருக்கும் துளியும் நம்பிக்கை கிடையாது. இவன் ஒரு உதவாக்காரன், அவன் ஒரு உதவாக்காரன், இந்த ரெண்டு உதவாக்காரங்களும் சேர்ந்து நாசமாக தான் போக போகுதுன்னு நினைக்காத ஆட்களே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த படம் எடுத்திருக்க பேர் எப்படின்னா, தியேட்டரில் படம் பார்க்க வந்த அத்தனை பேரையும் பல இடங்களில் வயிறு குழுங்க சிரித்து போதும்பா கொடுத்த காசுக்கு ரொம்ப சூப்பராக படம் எடுத்துட்டீங்கன்னு எல்லார் வாயிலும் இந்த படம் நல்ல பாராட்டுகளை வாங்கி உண்மையான வெற்றி படமாக ஆகிப்போச்சு. இப்பேற்பட்ட வெற்றிக்கு ஒரே முக்கிய காரணம் எஸ் ஜே சூர்யா. எதுக்காக அந்த மனுஷன் அவ்வளோ பாராட்டுறாங்கன்னா, ஒரு நல்ல ஆக்டர் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிரெடிட் எதுனா, அவர் பர்ஃபார்ம் பண்ண கேரக்டரில் வேறு யாருனா நடிக்க வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இவரை தவிர வேற யாராலையுமே இந்த மாதிரி நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த வேலையை தான் இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா பண்ணியிருக்காரு. பழைய படங்களில் எம்ஆர் ராதா படத்துடைய வில்லனாக இருந்தாலும் சரி, காமெடினா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் காலத்தையும் கடந்து அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட எம்ஆர் ராதா பழைய வடிவேல் அவங்க ரெண்டு பேர் இப்போ இல்லாத குறைய எஸ் ஜே சூர்யா தீர்த்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாக இந்த ரெண்டு பாடி லாங்குவேஜ் தான் பல இடங்களில் ஸ்கோர் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் தெய்வ மகன், அப்பா மகன், சிவாஜி கணேசன் சீன் மாதிரி இருந்தாலும், இத்தனை படங்கள்லேருந்து இப்படிப்பட்ட ஆக்டர் கிட்டேருந்து அந்த நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் பிடிச்சி அது இந்த படத்துடைய மீட்டரில் கரெக்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய நாலேஜ் வேணும். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் நடிகர்களுக்கு எவனுக்குமே இதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. அனுபவமே மிகச்சிறந்த பாடம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு உதாரணம் எஸ் ஜே சூர்யா. அவர் வாழ்க்கையில் பெற்ற அத்தனை அனுபவங்களும் இப்போ அவருக்கு பேரும் புகழும் பெற்று தருது. கதையாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. கடைசியாக சந்தானம் நடிச்சு வந்த டிடி ரிட்டர்ன்ஸ் கூட ஒரு ஹிட் படம் தான். அந்த படத்துலையும் பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் படம் ஃபுல்லாக பல இடங்களில் ஆடியன்ஸ் சிரிக்க வச்சதால் அந்த படம் ஒரு ஹிட் ஆச்சு. அந்த படத்தோட காமெடியை கம்பேர் பண்ணால் அதை விட பல மடங்கு இந்த படத்தோட காமெடி இன்னும் பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெலிஃபோன் மூலிமா காலத்தையும் கடந்து பாஸ்ட்டில் இருக்கவங்ககிட்ட ஃபோனில் பேச முடியும் அப்படின்ற மிஷின் வச்சு 1975-1995 இந்த ரெண்டு காலகட்டத்தில் நடக்கிற முக்கியமான சில சம்பவங்களை வச்சு இந்த கதை நகருது. அப்பா மகனாக ரெண்டு எஸ் ஜே சூர்யா, ரெண்டு விஷால். இந்த படத்துடைய ஆரம்பத்தில் விஷால் ஹீரோ மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலும் இன்டர்வெல்லே படம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி எஸ் ஜே சூர்யா ஹீரோ ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பேருமே ஒரு சமமான கேரக்டர் தான். ஆனால் விஷாலோட பர்ஃபார்மன்ஸுக்கு என்னதான் பிஜிஎம் போட்டு டேரக்டர் முட்டு கொடுத்தாலும் ஆடியன்ஸ் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் எஸ் ஜே சூர்யா ஒரே ஒரு டைலாக் போட்டாலும் மொத்த தியேட்டருமே சிரிக்குது. எப்போ இந்த மனுஷன் வருவான், எப்போ எதை பேசுவான், எப்போ ஆடுவான், எப்போ கத்துவான், எப்போ ஓடுவான்னு யாராலையும் கொஞ்சம் கூட யூகிக்க முடியல. அவர் என்ன பண்ணாலும் ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்த படம். அதனால இந்த படத்தில் விஷால் செகண்ட் ஹீரோ மாதிரியும் எஸ் ஜே சூர்யா ஃபர்ஸ்ட் ஹீரோ மாதிரி ஆகிட்டார். உண்மையை சொல்லணும்னா, தான் ஹீரோ நடிக்கிற படத்தில் இப்படி ஒரு ஸ்கோப் கொடுத்ததுக்காகவே விஷாலை பாராட்டணும். அவர் நினைச்சிருந்தா நிறைய சீன்ஸை குறைச்சிருக்கேன் எஸ் ஜே சூர்யாக்கு. பல இடங்களில் அவர் மௌனமாக இருக்காரு. எஸ் ஜே சூர்யா ஸ்கோர் பண்ணிட்டே போறாரு, நான் அந்த டைலாக் பேசிக்கிறேன், நீங்கள் வேணா கவனிருங்கன்னு சொன்னால் படம் என்ன ஆயிருக்கும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த படத்தில் விஷால் பேசி நடித்து பெரிய பேர் வாங்கலனாலும் பிரிந்தனுமே எஸ் ஜே சூர்யாக்கு இடத்த விட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா. அந்த இடத்துல ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு. டைம் மிஷின்றதே ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கண்டென்ட் தான். இந்த படத்தையும் சில பேர் இப்போ குறை சொல்கிறாங்க, 1975 சிலுக்கே இல்லையே, 95 காலகட்டத்தில் பஞ்சு முட்டாய் சாங்கே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. 1975 1917 காந்தி உப்பு சத்தியாகிரகத்துக்கு நடந்து போகும்போது கூடவே நடந்து சிலுக்கும் போனாங்க அப்படின்னா கூட தான் நாங்கள் ரசிப்போம். சிலுக்குக்கு என்னையா நேரங்காலம், குறை கண்டுபிடிக்கின்ற பேரில் என்னென்னத்தையோ உளறிட்டு இருக்காங்க. இந்த படம் உண்மைக்கு நெருக்கமானதோ மிகவும் உயிரோட்ட மிக்க கதையோ யதார்த்த சினிமாவோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். இந்த 80s 90s நிறைய கமர்ஷியல் படம் வந்திருக்கு. அந்த படங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கும். அதை இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்ற எண்ணம் தோணும். உதாரணத்துக்கு கமல் நடித்த சகல கலாவலம்னு எடுத்துங்க. கிட்டத்தட்ட அதே பாணியில் இந்த மார்க் ஆண்டனி இருக்குது. என்டர்டைன்மெண்ட் கேரண்டிட், கொடுத்த காசுக்கு ஒர்த்து. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படம் பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்ற பேர் தான் எடுத்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் எஸ் ஜே சூர்யாவுக்கு ஒரு 4 சீன் இருக்குது. சிலுக்கு சீனு, அப்பா எஸ் ஜே சூர்யா ஃபோனில் பையன்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஒரு 2 சீன் இருக்கும். குறிப்பாக அந்த சீன்ஸ் எல்லாம் எங்கேயும் கேள்விப்படாமல் லீக்கான வீடியோலாம் பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக தேட்டர் போய் பார்த்தீங்கன்னா குபீர்னு சிரிச்சிடுவீங்க. அப்படி ஒரு மேஜிக்கை தேட்டரில் நிகழ்த்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு மொத்த தேட்டருமே சிரித்து ரசித்து ஆட்டம் போட்ட படம் இந்த மார்க் ஆண்டனி. அதுவும் சில்கை பார்த்தோன்னா எஸ் ஜே சூர்யோட மனசாட்சி. ரஜினி மாதிரி கோல்டன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டத்தை போடுவார். அந்த இடத்துல பாட்டு சத்தம் நம்ம காதில் கேட்காது, வெறும் விசில் மட்டும்தான் கேட்கும். அங்கே ஸ்க்ரீனில் ஆனது எஸ் ஜே சூர்யா மனசாட்சி மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்மகனுடைய மனசாட்சியாக ஸ்க்ரீனில் பிரதிபலிச்சிருக்கார். நினச்சிக்கிட்டே எல்லாம் கத்துறாங்க, அப்படி ஒரு ஆனந்தமயம் அது. சிலுக்கை பற்றி அவனுக்கு என்னடா தெரியும், அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி அப்படின்னும் போது தேட்டரே அல்லோலப்படுது. உண்மையிலே 2K கிட்ஸுக்கும் இப்போ இருக்கவங்களுக்கும் சிலுக்கை பற்றி என்ன தெரியும். இந்த படத்துடைய நாஸ்டாலஜியா கனெக்ஷனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80s 90s பிறந்தவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்க யங்ஸ்டரும் ஏற்றுக்கிற மாதிரி இந்த படம் இருக்குது. படத்துடைய ஆர்ட் டைரக்ஷன், ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் எல்லாமே போதுமானவளவு இருக்குது. குறிப்பாக படம் கிரிப்பிங்காக போகிறதால
ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கிற மனப்பான்மையில் ஆடியன்ஸ் இல்லை. கிளைமேக்ஸில் விஷால் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், அந்த இடத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக எடிட் பண்ணி பஞ்சு மிட்டாய் சேலைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அந்த சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த பாட்டை இந்த படத்தில் நார்மல் வெர்ஷனாக ஒரு தடவையும் ரீமிக்ஸ் வெர்ஷனாக கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டை கிளைமேக்ஸில் மட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் பேட்டர்னை மாற்றி விஷால் இன்னும் கொஞ்சம் செட்டில் அதை பண்ணியிருந்தாருன்னா படம் ஃபுல்லாக இசை சூரிய ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் கிளைமேக்ஸில் விஷால் ஜெயிக்கிற மாதிரி வந்திருக்கும். அந்த இடத்த விஷால் கிடைச்ச வாய்ப்பையும் கோட்டை விட்டார். அதுக்கு காரணம் எஜே சூர்யா தான். நீ என்ன பண்ணாலும் சரி நம்ம கண்ணும் நம்ம மைண்டும் எஸ்ஜே சூரியாவே கான்சன்ட்ரேட் பண்ணுது. ஏன்னா இந்த மனுஷன் இப்படி ஸ்கோர் பண்ணுறாரு, நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி இதை செய்யணும்னு நினச்சிருந்தாருன்னா விஷாலும் பாராட்டு பெற்றிருப்பார். தற்போது தவற விட்டு விட்டார். மார்க் ஆண்டனி இப்போ ஒரு ஹிட் படம் தான், ஆனால் இது ஒரு விஷால் படம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, நமக்கு தேவை முதல்ல ஹிட்டு மார்க்கெட்டு, ஆனால் இப்படி கொஞ்சம் இறங்கி வந்ததால் தான் இப்படி ஒரு வெற்றி சாத்தியமாச்சு. இன்னமும் மறந்து பிடிச்சிருந்தா ஒன்றுமேலாம் போயிருப்பார். கடந்த சில வருஷமாக அவர் நடித்த படங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மொக்கையாக இருக்கும். அந்த மாதிரி மொக்க மொக்கையாக 10 படங்கள் நடிக்கிறத விட இந்த மாதிரி செகண்ட் இயராக வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சுட்டு போயிடலாம். மொத்தத்தில் இந்த வாரம் வந்திருக்க ஒரு சூப்பர் ஹிட் படம் இது. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, நான் சொன்ன இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸுக்கெலாம் போனால் போடணும் ஒரு 10 மார்க் குறைக்கலாம். நீங்கள் டிக்கெட்டு கொடுக்க போகிற 90% காசும் ஒர்த்து தான். அந்த 90% கிரெடிட்டும் எஸ்ஜே சூர்யாக்கே போய் சேரும். இது ஒரு தியேட்டர் படம், ஏன்னா இது ஒரு பெரிய காவியம் இல்லை. ஒரு நல்ல பெரிய ஸ்க்ரீனில் 700-800 பேர் இருக்க தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரசிப்பீங்க. ஆனால் அதுவே இந்த படத்தை ஓடிடியில் தனியாக வீட்டில் போட்டு பார்த்தீங்க, இதுவா அவ்வளோ பெரிய ஹிட்டு, இதுக்காக அப்படி விழுந்து விழுந்து சிரித்தாங்க அப்படின்ற எண்ணமும் தோணலாம். இது ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல். தியேட்டர்னோடனே ஒரு ஹை கிளாஸ் மல்டிப்ளெக்ஸில் ஒரு குட்டி ஸ்க்ரீனில் ஒரு ரொம்ப கம்மியான ஆடியன்ஸோட ஒரு 200-300 பேர் கூட இந்த படத்தை பார்த்துடாதீங்க. பெரிய தியேட்டராக பிக் ஸ்க்ரீனாக அந்த தியேட்டரோட மெயின் ஸ்க்ரீனில் போய் உட்காருங்க. என்டர்டைன்மெண்ட் 100% கேரண்டீட். அடுத்த படத்தில் சந்திப்போம். சான்ஸ் விட்டாதா? சான்ஸ் விட்டாதா?